மருத்துவம் சம்பந்தப்பட்ட பில தவறான கருத்துக்கள் பரவலாக காணப்படுகின்ற இந்த வேளையில் கருவுறுதல் அல்லது ஃபர்ட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய கருவுறுதல் சம்பந்தப்பட்ட பொதுவாக காணப்படக்கூடிய சில தவறான கருத்துக்களை உங்கள் முன் விளக்கலாம் அல்லது தெளிவுபடுத்தலாம் என்பதுதான் இந்த ப்ரெசென்டேஷனின் நோக்கமாகும் கருவுறுதல் அல்லது ஃபர்ட்டிலிட்டி என்றால் எங்களுக்கு தெரியும் ஆணின் ஒரு வீரியமான விந்தும் பெண்ணின் ஒரு ஆரோக்கியமான கருவும் சந்திக்கணும் சந்திக்கிற அந்த இடம் நேரம் ஒரு உண்டா மெச்சகனம் என்றது இந்த மூன்று விடயங்களும் ஆண் விந்து பெண் கரு அல்ல அதுவல்லாமல் அது சந்திக்கின்ற நேரமும் இடமும் இது மூன்று ஒன்றாகின்ற பொழுதுதான் கருவுறுதல் அல்லது ஃபர்டிலிட்டி என்ற அந்த ஒரு விடயம் நடக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து தான் ரெகுலர் மின்சஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது வளமையாக ஒவ்வொரு மாதமும் மாதவிடா ஏற்படு ஏற்படுவது வந்து எப்பொழுதுமே ஒரு ஃபர்டிலிட்டிக்கு அதாவது கருவுறுவதற்கு ஒரு முக்கியமாக அல்லது அது ஒரு வாய்ப்பான காரணியாக நம்பப்படுகின்றது உண்மையிலே அது அவ்வாறு அல்ல அதாவது ரெகுலர் சைக்கிள்ஸ் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறித்த நேரத்தில் மாதவிடா ஏற்படுவது வந்து ஒரு நல்ல விடயம் என்றாலும் கூட அது எப்பொழுதுமே கருவுறுதலை உறுதிப்படுத்துறது இருக்காது உதாரணம் நாங்கள் சொல்லுவோம் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வாரது அல்லது முப்பது நாளைக்கு ஒரு எல்லாம் சொல்லுவோம் பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான பெண் கருவும் ஒரு வீரியமான விந்தும் சந்தித்தாலும் ஒவ்வொரு மாதமுமே கருக்கட்டலுக்குரிய அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பு வந்து இருபத்தஞ்சு வீதமாக தான் இருக்கும் ஒன்று இருபத்தஞ்சு வீதமாக தான் அது காணப்படும் ஆகவே இது ஒரு விடயம் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபெஸ்ட் டேண்டு வரக்கூடிய அந்த ஃபெஸ்ட் டேயும் இருபத்தி எட்டாவது நாளில் தான் அடுத்த இது வருது இல்லை இந்த இருபத்தி எட்டு நாள் கே ஒருமுறை நடக்கிறது என்பது வந்து பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல உதாரணமாக சொல்கிறது நாற்பது தொடக்கம் ஐம்பதுக்கு இடப்பட்ட பெண்களுக்கு மாத்திரம்தான் இந்த இவ்வாறான இருபத்தெட்டு நாளைக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய மாதவிடா சக்கரம் காணப்படும் என்றாலும் இருபத்தி ஒரு நாளில் இருந்து முப்பத்தி ஐந்து நாளைக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய எந்த ஒரு மாதவிடா சக்கரமும் நோமலாக அது சாதாரணமாக தான் நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அதாவது ஒருத்தருக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் மீன்ஸஸ் வருது இந்த அதுவும் தான் அதுக்கு இடப்பட்ட இவங்க இருபத்தி ஒன்றுக்கும் முப்பத்தி ஐந்துக்கும் இடப்பட்ட வரக்கூடிய எந்த ஒரு மாதவிடா சக்கரமும் நார்மல் ஆகத்தான் நாங்கள் காணப்பிடிப்போம் உதாரணமாக இருபத்தி எட்டு நாளைக்குரிய அதிலிருந்து plus ஓ மைனஸ் செவன் டேஸ் அதாவது 28 லிருந்து ஏழு களிகள் இருபத்தி 28 இருபத்தெட்டிலிருந்து ஏழு கூண்டாண்டா முப்பத்தி 35 ஆகும் இருபத்தி எட்டு minus ஓ மைனஸ் செவன் டேஸுக்குரிய எல்லா மாதவிடாய் அந்த சக்கரத்தையும் நாங்கள் நோமல் என்று தான் கணக்கிடிப்போம் ஆகவே நாள் மாத்திரம்தான் நோமல் என்றும் இல்லை அப்படி கருப்பன் தரைக்கக்கூடிய சான்ஸ் மி மற்றவங்களோட கூட என்ற கருத்தும் இல்லை இது ஒரு பெரியான ஒரு கருத்து அங்கும் கருத்தாகும் அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு தான் நாங்கள் இந்த மாதவிடா சக்கரம் என்றாலும் போது அதில் ஒரு நாள் இருக்குது ஒவ்வொலேஷன் அதாவது பெண்ணிலிருந்து பெண் கரு வெளியாகிற நாள் அந்த நாள் பொதுவாக எப்போயுமே பொதுவான இன்னொரு ஒரு தவறான கருத்து தான் அது எப்பயுமே பதினாலாவது நாள் தான் நடக்கும் என்று இருக்கும் உண்மையிலே அவ்வாறும் அல்ல அதாவது அவ்வாறு ஒவ்வொரு ப அந்த பதி நாலு நாளைக்கு ஒரு முறையும் நடக்கணும் என்ற தேவையும் உண்மையிலே இல்லை அது எப்படி வரும் முன்னு நாங்கள் பா பார்த்தோம்னு சொன்னால உதாரணமாக இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அவங்களுக்குத்தான் பதினாலாவது நாள் அந்த ஓவியூலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் வரும் இது முக்கியம் அதாவது கருப்பன் தரிப்பதற்கு என்று சொல்லக்கூடிய அந்த சின முட்டை வெளியாகிற நாள் வந்து மிச்சம் முக்கியம் அப்போ இருபத்தி எட்டு நாளைக்கு ஒருமுறை வர வராக்கல தான் பதினாலாவது நாள் நடக்கும் ஆனால் அதையே ஒரு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி எப்போ நடக்கும்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டுலிருந்து பதினாலு கழிச்சு வரக்கூடிய ஒரு வீடியோன்றக்குமே பதினெட்டாவது நாள் தான் அவங்களுக்குரிய ஒவிலேஷனாக இருக்கும் அதாவது லேசான ஒரு விஷயமாக உங்களுக்கு வரக்கூடிய மின்சஸ்க்குரிய ஒரு கடந்த மூன்று மாதத்துக்கு உரிய மின்சஸ்க்குரிய டேட்டை நீங்கள் குறிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இத்தனை நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு மென்சஸ் வருதுன்னு சொல்லி ஆகவே இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை வருதா இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறைவா முப்பத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்க வருதான்றத வச்சு அதில் இருந்து பதினாளுக்கு முன்னுக்கு தான் பதினாலு நாளைக்கு முன்னா முன்னுக்கு தான் உங்களோட அந்த ஒவியூலேஷன்றது வெளியாக இருக்கும் அதாவது சினை மூட்டை வெளியாக இருக்கும் இது ஒரு முக்கியமான ரெண்டாவது அடுத்த ஒரு விஷயம்தான் ஒவியுலேஷன் என்றது எப்பயுமே ஒவ்வொரு மின்சஸ் ஒவ்வொரு மாதவிழா சக்கரத்திலையும் எப்பவுமே நடக்கும் என்றது இல்லை நாங்கள் சொல்லுவோம் அன்ஒவியூலேட்ரி சைக்கிள் என்று சொல்லுவோம் அதாவது இந்த ஒவியுலேஷன் அதாவது முட்டை சினை முட்டை வெளியாகாமலும் வளமையாக நடக்கிறது போல மாதவிழாய் நடக்கலாம் அதுவும் இருபத்தி நாலு முறையும் கூட நடக்கலாம் ஆகவே ஒவ்யுலேஷன் என்றது தான் இந்த கருப்பம் தரிக்கிறதுக்கு முக்கியமான நாள் அதை ஒவ்வொலேஷன் ஊடாக மாத்திரம்தான் இந்த சினை முட்டை வெளியாகும் அதனூடாகத்தான் கருப்பம் தரிக்கும் ஆகவே எப்பயுமே சாதாரணமான மாதவிடா சக்கரம் உள்ள ஒருத்தர் எப்பயுமே கருப்பந்தரை பாருகின்றதுக்கு ஒரு எந்த விதமான கேரண்டியும் இல்லை ஏனென்றால் ஒவ்வூலேஷன் தான் முக்கியமானதாக இருக்கும் அடுத்த ஒரு விஷயம்தான் கருத்தடை மருந்துகள் அல்லது கருத்தடை மாத்திரைகள் அதற்கு சம்மந்தப்பட்ட முறைகள் வந்து கருவுறுதலை பாதிக்கலாம் என்றதும் ஒரு பிழையான ஒரு கருத்து கருத்தடை மாத்திரைகள் நாங்கள் ஓசிபின்னு சொல்லுவோம் ஓரல் கண்ட்ராசெப்டிவ் ஃபீல்ஸ் இது உண்மையில் இதுக்குரிய ஆக்ஷன் இருக்கும் காணப்படுறது வந்து இருபத்தி நாலு மணித்தேளம் என்ற அந்த அளவு தான் காணப்படும் அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு முறை மிஸ் ஆன ஒரு டேப்லெட் மிஸ் ஆகுன்னு சொன்னால் தவறாமல் அது ஞாபகம் வந்தோடனே அடுத்த நாள் சரி எடுங்க அப்படி ரெண்டு நாள் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் கட்டாமல் இன்னொரு பேக்கப் மெத்தடோட கையாளுங்க என்னென்னா நீங்கள் கருவுறலாம் என்று நாங்கள் சொல்கிறதுக்குரிய காரணம் என்னென்னா அதுக்குரிய ஆக்ஷன் வந்து இருக்கிறது வந்து இருபத்தி நாலு மணி தான் ஆகவே இது நீங்கள் எவ்வளோ காலம்தான் யூஸ் பண்ணினாலும் அது உங்களோட கருவுறுதலை பாதிக்காது அதை கரு அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறத டிலே பண்ணாது என்றது முக்கியமான ஒரு விடயம் இதில் ஏனைய முறைகள் எடுத்தாலும் அதுதான் ஆனால் ஒரு முறையை தவிர அதான் நாங்கள் இன்ஜெக்ஷன் முறை இன்ஜெக்ஷன் போடுற நேரம் நாங்கள் சொல்லுவோம் டிப்போ ப்ரோவேரா அல்லது டிஎம்பிஏன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போடுறவங்களுக்கு சில நேரங்களில் இந்த கருவுறுதல் வந்து டிலே ஆகலாம் பாதிக்கப்படாது டிலே ஆகலாம் அது மூணு தொடக்கம் உச்ச அளவில் அதாவது மேக்சிமம் ஒன்பது மாதம் வரையிலேயும் கூட டிலே ஆகலாம்ன்றது வளமையான பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு மூட தான் தவறான கருத்து தான் கருவுறுதல் என்பது பெண்களின் மாத்திரம் அவங்களோட பிரச்சனை தான் இது ஒரு மிகவுமே பிழையான ஒரு கருத்தாகும் உண்மையிலே கருவுறாமல் இருப்பதற்குரிய காரணம் அதாவது நாங்கள் சொல்லுவோம் சப்ஃபர்டிலிட்டி அல்லது இன்ஃபர்ட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இதுக்கு காரணங்கள் நாங்கள் வகுத்தோம்னு சொன்னோம்டா அதில் நாற்பது விதமான காரணிகள் ஆம் பெண்கள்ட இதாக இருக்கும் பெண்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனைனால வரதா இருக்கும் இதிலையும் இதில் நாற்பதுலேயும் அதிகமான அறுபது காரணங்கள் வந்து அவங்களோட ஹோர்மோன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏனைய விடயங்கள் வந்து அவங்களோட இருக்கக்கூடிய ஃபலோப்பியன் டியூப்ஸ் அல்லது ஏனைய இதுகள் இருக்கக்கூடிய சில ப்ளொக்களாக இருக்கலாம் இன்னும் சில இதுகள் வந்து வேறு வேறு காரணங்களாக இருக்கலாம் இன்னும் நாற்பது அதாவது நூறு வீதமாக ஃபோர்டிலிட்டி இந்த சப்ஃபர்டிலிட்டி காரணத்தை எடுத்தோம்னு சொன்னால்டா நாற்பது வீதம் பெண்கள ஏனே நாற்பது வீதம் வந்து ஆண்கள்ட காரணமாக இருக்கலாம் அதை அவர்களோட விந்து போதிய அளவு இல்லாமல் இருக்கிறது அல்லது விந்திட வீரியத்தன்மை காணாமல் இருக்கிறது அல்லது விந்த பிரிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அளவு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது ஏதோ அல்லது உயிர்ப்பான நிலையில் அந்த அந்த விந்தை உள் செலுத்த முடியாமல் இருக்கிறதுன்றத காரணமாக நாற்பது வீதமானது வந்து ஆண்களுக்குரிய காரணமாக தான் இருக்கும் அது நூறு வீதத்தில் நாற்பது வீதம் ஆண்கள் இன்னும் பத்து வீதமான காரணங்கள் என்ன இருக்கும் சொன்னால் கெம்பாயின் அதாவது இந்த இரண்டு பேர்லேயும் இருக்கக்கூடிய காரணங்கள் காரணமாக இருக்கலாம் பத்து வீதம் அடுத்த பத்து வீதம் அதாவது நூற்றுல தொண்ணூறு இப்படி போக இன்னும் பத்து விதமான காரணங்கள் இருக்கும் காரணம் தெரியாமல் இருக்கும் அதாவது வளமையான பேசிக்காக இருக்கக்கூடிய சில டெஸ்ட்டுகளினூடாக கண்டறிய முடியாத கண்டறியப்பட முடியாத காரணங்களாக இருக்கும் நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் அன்எக்ஸ்பிளைண்ட் சப்ஃபர்டிலிட்டின்னு சொல்லி ஆகவே பெண்கள் தான் காரணம் என்பது இல்லை ஆண்களும் அதற்கு ஈக்குவலாக காரணங்களாக இருக்கிறாங்க என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்த கூடியதான் வயது பெண்களை மாத்திரம்தான் பாதிக்கும் என்பதும் இன்னொரு முக்கியமான அல்லது பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பிழையான கருத்து இதில் நாங்கள் பார்த்தோம் சொன்ன உண்மையிலே பெண்களின் கரு கருத்தரிக்கிற அந்த ஆற்றல் நாங்கள் சொல்லுவோம் ஃபர்டிலிட்டி பொட்டன்சி வந்து சுமார் இருபதுக்கும் முப்பது வயதுக்கும் இடப்பட்ட அந்த இதில் தான் அவங்களோட அந்த பீக்கில் காணப்படும் மிகவும் உச்ச லெவலில் காணப்படுறது வந்து இருபது முப்பது வயதுக்கு இடப்பட்ட பெண்களுக்கு அதுக்கு முப்பது இருந்து அது படிப்படியாக குறைஞ்சிட்டு போகும் நாற்பது வயதுக்கு பிறகு வந்து அது மிகவும் அதிகமாக குறையும் சரி அப்போ இருபதுளக்கம் முப்பது வயது என்பது பெண்களுக்கு மிகவும் பொருத்தமான அல்லது மிகவும் அவங்க கரு தரிக்கிறதுக்கு மிகவும் பொருத்தமான வயதில் காணப்படுகிறது அதே நேரம் ஆண்கள் எடுத்தோம்னு சொன்னாங்களா ஆண்களோட அந்த இதுலேயும் காணப்படுற ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இது ரெண்டாயிரத்து பதினெட்டுல நடந்த ஒரு ஆராய்ச்சியில் முடிவும் தான் நாற்பது வயதில் இருந்து ஆண்கள் அவர்களுக்கு நாற்பது இருந்து அவர்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் கருத்தரிக்கிற அந்த ஆற்றல் வந்து படிப்படியாக குறையும் நாற்பத்தைந்து ஆக நேரம் அது இன்னும் குறைஞ்சி அது அப்படியே படிப்படியாக குறையும் ஆகவே பொதுவாக பொதுவான ஒரு தான் ஆண்களோட வயது சென்றாலும் கூட இந்த கருத்தறிக்கிற ஆற்றல் குறையாது என்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து சில நேரம் இந்த மருத்துவர்களிடம் காணப்படக்கூடிய ஒரு கருத்து என்றாலும் அப்படி இல்லை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு கருத்தறியக்கூடிய ஆற்றல் குறையுதுன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர் தந்தையாகின்ற பொழுது குழந்தைக்கு சில பாதிப்புகள் வரலாம் என்பதும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்ட ஒரு சமரி ஆகவே வயது என்பது பெண்களை மா மட்டும் பாதிக்கிற ஒரு விஷயம் அல்ல அடுத்து இன்னும் வரக்கூடிய ஒரு கேள்விதான் எப்ப கருப்பமாகலாம் மேலே ஒரு பெண் பூ பெய்திலிருந்து மாதவிடாய் வரும் வரையில அதாவது மாதவிடா சக்கரம் எப்ப ஆரம்பிக்குதோ அதிலிருந்து மாதவிடா சக்கரம் கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக முடி வரக்கூடிய இந்த எந்த ஒரு கால பகுதியிலையும் பிரெக்னெண்ட் ஆகலாம் கருப்பம் தரிக்கலாம் இது உண்மையிலே நாற்பது வயதான இல்லை இல்ல அல்லது நாற்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு இல்ல சில பெண்கள் பேரப்புள்ளைகளை கண்டிருப்பாங்க அதனால் நான் கருப்பன் தரைக்க மாட்டேன் என்றதெல்லாம் ஒரு பிழையான கருத்து அதாவது நிரந்தரமாக இந்த மாதவிடாய் முழுமையாக நிரந்தரமாக நிற்கும் வரையில் கருப்பன் தரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அவே கருப்பம் தறிக்க விருப்பம் இல்லாதவங்க கட்டாயம் அதுக்குரிய குடும்ப கட்டுப்பாடு முறையை பேணணும் அதுக்குரிய அதுக்குரிய விஷயங்களை கையாளணும்ன்றது தான் கருத்து அதே நேரம் மாதவிடாய் நடக்கின்ற அதாவது மின்சஸ் அந்த மாதவிடாய் இரத்தப்போக்கு போக்கு நடக்கின்ற நேரத்திலையும் உறவு கொண்டால் கருப்பந்தரிக்கே வாய்ப்பு இருக்கிறது என்பது இரண்டாவது விஷயம் நேரம் தாய்ப்பாலூட்டுற நேரமும் இப்போ குழந்தையொன்று பிரசவித்து வைத்து தாய்ப்பால் ஊற்றக்கூடிய அந்த முதல் ஆறு மாதமும் பொதுவாக நாங்கள் கரு கருப்பந்தரிக்க மாட்டோம் என்று கலர் நினைச்சிருக்கிறாங்க அதுவும் தவறான கருத்து அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் லக்டேஷன் ஏமோனேரியா என்ற ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது தாய்ப்பால் ஊற்றுகின்ற பொழுது அவங்களோட மாதவிடாய் சக்கரம் வந்து ஒழுங்காக நடக்காது அதை முழுமையாக முதல் ஆறு மாதமும் அதாவது தாய்ப்பால் ஊற்றுகின்ற பொழுது மாதவிடாய் சக்கரம் ஒழுங்காக நடக்காது என்ற அது ஹோமோனில் காரணம் என்றாலும் கூட அந்த காலப்பகுதியிலையும் அதாவது தாய்ப்பால் ஊற்றுகின்ற பொழுது மாதவிடா சக்கரம் நடக்காமல் அதாவது அவங்களோட மாதவிடா இரத்த போக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட ரெண்டு விதமான சான்ஸ் இருக்குது அவன் கருப்பன் தறிக்கிறதுக்கு சரி ஆகவே முதல் ஆறு மாதத்திலையும் நான் பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்டின்றேன் ஆகவே எனக்கு குடும்ப கட்டுப்பாடு மறு முறையுடன் தேவையில்லை என்று கருதுறதும் ஒரு பிள்ளையான கருத்து உண்மையில் சொல்வதாக இருந்தால் ஒரு அபோஷன் ஒன்றுக்கு பிறகு ஐந்து நாள் தான் கருப்பன் தறிக்காமல் இருக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது ஆக அஞ்சு நாளுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் உடலுறவு கொண்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஏதாவது ஒரு பேக்கப் அதாவது குடும்ப கட்டுப்பாடு முறைன்னா கட்டாயம் பாவீங்கன்னு சொல்லி அதே நேரம் பிரசவத்துக்கு பிறகு தாய்ப்பால் ஊட்டக்கூடியவங்க முதல் இருபத்தெட்டு நாளைக்கு தான் அவங்களுக்குரிய அப்சல்யூட்டான பாதுகாப்பு இருக்குது தாய்ப்பால் ஊட்டாமல் இருக்கக்கூடிய பிரசவத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருபத்தி ஒரு நாள் தாய்ப்பால் ஊட்டுறதாக இருந்தால் இருபத்தெட்டு நாள் தான் அப்சொல்யூட்டான அதாவது அப்சொல்யூட்டான ப்ரொடெக்ஷன் இருக்குது த கருத்தரிக்காமல் இருக்கிறது ஆக அதுக்கு மேலே அதை தாண்டி கருப்பந்தரைக்குரிய சான்ஸ் இருக்குது ஆகவே கட்டாயமாக ஒரு ஏதோ ஒரு குடும்ப காட்டுப்பாட்டு முறையை கையாளணும் என்றது தான் இதில் ஒரு செய்தியாக இருக்கும் அடுத்து ஒரு விஷயம்தான் வளமையாக அதாவது பரவலாக இது ஒரு கொமர்ஷியலாகவும் அதிகமாக கதைக்கப்படக்கூடிய அல்லது ப்ரொமோட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் கருத்தறி பத தூண்டுறதுக்குரிய உணவுகள் அல்லது டயட் சப்ளிமெண்ட் சொல்லுவோம் அல்லது விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மையிலேயே பொதுவாக சொல்லதாக இருந்தாண்டால் இந்த மருந்து இந்த உணவு கருத்தர கூட்டும் அல்லது இந்த கருத்தருத்தலை குறைக்கும் என்று பொதுவாக சொல்லக்கூடிய எந்த ஒரு உணவுமே பொதுவாக இல்லை அதுதான் முதலாவது விஷயம் ரெண்டாவது சில சில பிரத்யேகமாக உணவுகள் காணப்படுகிறது உதாரணமாக அன்னாசியிட நடுப்பாகம் நாங்கள் சொல்லுவோம் கோ கோன்னு சொல்லக்கூடிய அந்த அன்னாசியிட நடுப்பாகம் பரவலாக ஒரு இருக்கிற விஷயம் தான் அண்ணாசி மந்தப்பட்ட ரெண்டு கருத்து இருக்குது உண்டு அன்னாசி பப்பாளி போன்றதுகள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்க சாப்பிடவே கூடாது என்றொரு கருத்து இருக்குது அது ஒரு பிள்ளையான கருத்து ரெண்டாவது கருத்து தான் அண்ணாசியில் அந்த நடுப்பாக கோன்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து பொதுவாக ஐவிஎஃப் அதாவது செயற்கை முறையில் கருத்தறி கருத்தரிக்கிறவங்களுக்கு சில வைத்தியர்களாலையும் அட்வைஸ் பண்ணப்படுற ஒரு அண்ணா அண்ணாசீட இந்த கோவை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏன்னா அதன் பொழுது கருக்கட்டல் நடந்து கருக்கட்டலுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் வரும் நான் சொல்ல இம்ப்ளான்டேஷன் அந்த க கற்கட்டப்பட்ட அந்த முளையும் வந்து இந்த தாயிண்ட கருவறையில் பதியப்படுற தன்மை அதுக்கு நான் சொல்ல இம்ப்ளான்டேஷன் இந்த இம்ப்ளான்டேஷனை கூட்டும் என்ற ஒரு பரவலான கருத்து இருக்குது என்றாலும் ஆய்வு ரீதியாக இது இந்த உறுதிப்படுத்தப்பட இல்லை அன்னாசியில் இருக்க அண்ணாசி கோல் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரசாயன பதார்த்தம் உண்மையிலே குருதிய நாங்கள் தின் பண்ணும் அதாவது பிளட்டை தின் பண்ணுறக்கூடிய அதாவது குருதியை இலகுவாகக்கூடிய தன்மை அந்த இரசாயன பதார்த்தம் இருக்கிறதுனால அது மொழியத்தின் பதியத்திற்கு அதாவது இம்ப்ளான்டேஷனுக்கு உதவுவதாக பரவலாக நம்பப்படுகின்றது ஆனாலும் அந்த வைத்திய ரீதியில் அல்லது ஆராய்ச்சி ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட இல்லை அவை சமரி என்றது வந்து தவிர்க்கப்படக்கூடிய உணவும் அல்ல அதே நேரம் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவும் அல்ல ரெண்டாவது விஷயம்தான் குளூட்டன் ஃப்ரீ டயட் அதாவது பசையம் இல்லாத உணவுகள்னு சொல்லுவோம் இது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் பெரிய அளவில் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமாக இல்லா இருந்தாலும் மேற்கத்திய இந்த குளூட்டன் ஃப்ரீ சாப்பாடு சம்மந்தப்பாடு நிறைய ஆக்கள் கவனமாக இருப்பாங்க ஆக இதுலேயும் இது பொதுவாக க கருதப்படுறது தான் இது கருத்தருத்தெல்லாம் குறைக்கும்னு சொல்லி அப்படி ஒரு விடியமுமே இல்லை இந்த குளூட்டன்ன்றது வந்து தானியங்களில் காணப்படக்கூடிய ஒரு வகையான இரசாயன பதார்த்தம் அதால் பாதிப்பு ஒன்றும் இல்லை ரெண்டாவது கெஃபைன் என்று சொல்லக்கூடிய வளமையாக நாங்கள் குடு குடிக்கக்கூடிய அந்த கோப்பி கொபில இருக்கக்கூடிய ஒரு ரசாயன பதார்த்தம் இது கருப்பம் தரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களும் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவாக கருதப்படுகிறது அதே நேரம் கருப்பம் தரித்தால் அதை ப்ரெக்னெண்டாகலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த கெஃபைன் காணப்படுது அதாவது விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட சில பாதிப்புகள் கருத்தரிப்பதற்கும் இருக்கிறது அதே நேரம் கருத்தரித்த ஒருத்தருந்த குழந்தைக்கும் இந்த கெஃபைனால் பாதிப்பு இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஞ்ஞான தகவல் ஆகவே கோப்பியே வழக்கமாக அந்த குடிக்கிறது வழ வழக்கமாக கொண்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கப் கோப்பி என்றது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்வோம் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் தான் மேக்ஸிமம் போகலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டி ஒரு கப் கோப்பிடம் கூடுதலாக போகிறது வந்து அது கரு உருதலை பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மையாகும் அதே நேரம் வளமையாக அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஃபோலிக் அசிட் அதாவது கரு உருவதுக்கு அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தாயாராக இருக்கிறவங்க மூன்று மாதங்களுக்கு முத இருந்து இந்த ஃபோலிக் அசிடை பாவீங்க ஃபோலிக் ஆசிட்ன்றது எல்லாருக்கும் பரிச்சயமான மிகவும் பரிச்சயமான ஒரு வேண விட்டமின் உண்டு இது நாங்கள் உட்கொள்கிற சாப்பாட்டில் காணப்பட்டாலும் பிரத்யேகமாக ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கப்பட வேண்டியதாக கருதப்படுற ஒரு விஷயம் இது மூன்று மாதங்களுக்கு மு முற்பட்ட அந்த காலத்திலிருந்து எடுக்கலாம் அதுவல்லாமல் அயடின் ஜிங்க் என்று சொல்லக்கூடிய இரண்டு இன்னும் சில உப்புக்களை சேர்த்துக்கொள்வது நல்லது இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நிறைய சில சில டாக்டர்ஸாக இருக்கலாம் அல்லது வைத்தியர்கள் நாடி போகிற சில நோயால் அல்ல இந்த தாய்மார்களாக இருக்கலாம் அவங்க சில சப்ளிமெண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் மல்டி விட்டமின்ஸ் மல்டி விட்டமின்ஸ்ன்னு கேட்பாங்க அவள் அந்த ஒரு எந்த ஒரு மல்டி விட்டமினுக்குமே ஒரு ஒருத்தரை கருவுறாமல் இருக்கிற ஒருத்தரை கருவுற செய்வதற்குரிய ஆற்றல் இல்லை ஃபோலிக் அசிடும் உண்மையிலே கரு உறாமல் இருக்கிற ஒருத்தரை கரு உறச் செய்வதற்குரிய ஆற்றல் அதுக்கும் இல்லை ஆனால் கரு உருகின்ற பொழுது ப்ரெக்னென்ட் ஆகின்ற பொழுது அந்த குழந்தையில் சில நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கிறத தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டும்தான் ஃபோலிக் அசிட் இருக்குதே தவிர இது எந்த ஒரு விட்டமின் கணிப்புகளுக்கும் கரு உறாமல் இருக்கிற ஒருத்தரை கரு உற செய்வதற்குரிய ஒரு அந்த ஒரு ஆற்றல் இல்லை என்றது ஒரு முக்கியமாக தரமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் சில ஆட்கள் இருப்பாங்க சில கனிப்புகள் விட்டமின்கள் குறைபாடு அதாவது டயக்னோஸ் பண்ணப்பட்ட அளவில் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு சில நேரம் அதை பிரதீடாக இந்த அடிஷனல் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனோடாக அதை நிவர்த்தி செய்வதனூடாக கருவுரை செய்யலாம் என்றது வேறு விஷயம் நான் சொல்கிறேன் பொதுவான இதுகளில் கருவுரை செய்வதற்கு அல்லது ஃபர்டிலிட்டியை கூட்டுறதுக்குரிய மருந்துகள் இல்லை இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நாங்கள் அந்த பொதுவாக சொல்லுவோம் ஆன்டி ஆக்சிடென்ட் இது ஒரு நல்ல ஒரு டாபிக் டாக்டர்ஸ் மாதிரி இடையில் நல்ல ஒரு டாபிக்ஸ் அது இல்லாமல் சில பேஷண்ட்ஸ் அல்லது பொதுவான இந்த பொதுமக்களுக்கு இடையில ஒரு நல்ல டாபிக் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய நிறைய இதுகள் இருக்குது உதாரணமாக விட்டமின் சி கேரோட்டீன் கேரோட்டின் சொல்லக்கூடிய விட்டமின் ஏ அதுவும் இல்லாமல் இன்னும் சில க கணிப்புகள் போன்ற இந்த இதெல்லாம் இருக்கக்கூடியதுகளும் உண்மையிலேயே கருவுறுதலை கூட்டாது என்றாலும் சில விஞ்ஞான ஆய்வுகள் இருக்கின்றது அது உண்மையிலேயே உறுதி அதாவது உறுதிப்பாட்டின் தன்மையில் மிகவும் உறுதியான முடிவுகள் அல்ல என்றாலும் சில ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்களில் குறைபாட்டினால் காணப்படக்கூடிய இந்த கருவூடுகள் அந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு சில ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உதவலாம் என்றது ஆய்வு ரீதியாக ஒரு ஒரு கருத்து அது உறுதிப்படுத்தப்பட்ட கருத்து அல்ல ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணலாம் என்றது இன்னொரு விஷயம் ஆகவே பெண்களை பொறுத்தவரையில் இந்த மல்டி விட்டமின்ஸில் குடிக்கிறது மாதாந்த காலமாக அல்லது வருஷக்கணக்காக மல்டி விட்டமின் குடிக்கிறதுனூடாக பிரெக்னென்ட் ஆகலாம் என்றது ஒரு பிள்ளையான ஒரு கருத்து அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் தான் ட்வீன்ஸ் அதாவது இரட்டை கருப்பம் தரிக்கிறதுக்குன்னு சொல்லி இனிந்து உணவுகள் என்று சொல்லி இருக்கிறதெல்லாம் எந்த விதமான விஞ்ஞான ஆய்வு ரீதியிலையும் ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயங்கள் ஆகியும் அவே அப்படியே ஒன்று இல் பொதுவான இதுதான் உணவு எடுக்கின்ற பொழுது ஆரோக்கியமான பேலன்ஸ்டான உணவுகளை எடுக்கிறது அது ஆரோக்கியம் குறைந்த உணவுகளை தவிர்க்கிறது ஆரோக்கியமான உணவுகளை கூட்டிக் கொள்கிறது தவிர இது விட்டமின்ஸ்களாகவோ அல்லது டேப்லெட்ஸ்களாகவோ உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல முக்கியமான ஒரு இந்த ஒரு பிள்ளையான கருத்து பொதுமக்களை விடவும் வைத்தியர்கள அதிகமாக காணப்படுகிறது நான் உணர்கிறேன் அதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரெண்டு சை முட்டை அதாவது ரெண்டு ஓவரிஸ் இருக்கும் வலதுலேயும் இடதுலேயும் இருக்கும் அப்போ வளமையான ஒரு இது தவறான கருத்து வளமையானால் ஒரு முறை மாத நடக்கின்ற நேரம் வலது பக்கத்திலிருந்து சினை முட்டை வெளியானண்டா அடுத்த மாதம் வர நேரம் இடது பக்கத்திலிருந்து வெளியாகும் ஆகவே ஆல்டர்னேட்டிவ்லி மாறி மாறி ஒவ்வொரு பக்கமும் சினை முட்டையில் வெளியாகும் என்பது ஒரு தவறான கருத்து இது பொதுமக்கள்கிட்ட இல்லை வைத்தியர்கள்ட்ட இருக்கலாம் இது ஒரு தவறான கருத்து என்னண்டா அப்படி இல்லை அது ஹோர்மோன்ட பேலன்ஸ் அதே நேரம் ஒவ்வொரு ஓவரிஸ்லேயும் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சினை மூட்டைகளோட அளவு அதற்குரிய இரத்த ஓட்டம் அல்லது சீதோசனை நிலைமை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் எந்த ஓவரி முழு முதலாவதாக அந்த சினை மூட்டையை வெளியிடும் என்றது ஒரு விஷயம் சில நேரங்களில் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் வெளியாகலாம் ஒரு மிகவும் அரிதான சந்தர்ப்பங்கள்ல அதே நேரம் நான் எக்னே சொன்னது போல் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் வெளியாகாமலும் இருக்கலாம் அதுக்கு நான் சொல்லுவோம் அன்ஒவியுலேட்ரி சைக்கிள் விடாய் வரும் ஆனால் அந்த அந்த சைக்கிளில் அந்த சக்கரத்தில் சினை முட்டை வெளியிடப்படாமல் இருந்திருக்கும் ஒரு இன்னொரு ஒரு விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறேன் சிலருக்கு சில காரணங்கள்னால ஒரு முட்டை ஒரு ஒரு அந்த ஆப்ரேஷன் அளவு இது ஒரு காரணத்தினால எடுக்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறானவங்களுக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு மாதமுமே இருக்கக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய அந்த கரு அந்த அந்த ஓவரிஸிலிருந்து ஒவ்வொரு மாதமுமே சின்ன முட்டை வெளியாகும் அது நேரம் அவங்களுக்குரிய சான்ஸ் அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்குரிய சான்ஸ் வந்து என்ன ஃபிஃப்டி ஆக குறையாது என்னடா மாறி மாறி நடக்கிறதா இருந்தால் தான் நடக்க சொன்னா ஒரு ஓவரி தான் இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு மாதம் தான் அந்த ஓவரிலிருந்து சின்ன முட்டை வெளியாகும் அப்படி பார்த்தான்னு சொன்னேன் அதனூடாக ஐம்பது விதமான சான்ஸ் குறையிறதாக கருதலாம் அப்படி ஒன்றும் இல்லை ஆகவே அவரு இதுகளும் இல்லை அதே மாதிரி இன்னொரு அடிஷனலான ஒரு விஷயம் தான் உதாரணமாக ஒரு ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த சினி முட்டை வெளியாகிற நேரம் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நாளம் வந்து ஆரோக்கியமாகவும் எந்த விதமாக அடிஷன்ஸ் அடிஷன்ஸ் அந்த ஒட்டிக்குழா தன்மையும் அது நார்மல் நாங்கள் சொல்லும் ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த ஓ இந்த ஃபலோர்பியன் டியூபும் சென்று சில நேரம் அடுத்த ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவரீஸில் இருந்து வெளியாகக்கூடிய சினி முட்டையை உள்ளுக்கெடுத்து கற்கட்டில் குறிய காரணிகளை அதை ஏற்படுத்தும் என்றது இன்னொரு விஷயம் ஆகவே ஒவ்வொரு ஒவ்வொரு மாறி மாறித்தான் இந்த சின்ன முட்டையை வெளியாகுது என்பது ஒரு பிள்ளையான கருத்து அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு முத முறை பிரெக்னென்சி ஆனு சொன்னா ரெண்டாவது முறை பிரெக்னென்ட் ஆகிறது வந்து எப்பவுமே லேசி என்பது ஒரு பிள்ளையான கருத்து என்னடா முத இன்சிடென்ட் வேற ரெண்டாவது இன்சிடென்ட் வேற பொதுவாக மொத இன்சிடென்ட் மொத பிரெக்னன்சி வந்து லேசாக சொன்னால் ரெண்டாவது லேசின்றது பொதுவான கருத்து தான் ஆனால் எப்பொழுதும் தான் இருக்கணும்ன்றது இல்லை அடுத்து முக்கியமான ஒரு இன்னொரு பிழையான ஒரு கருத்து தான் பரவலாக காணப்படக்கூடியது சில நேரம் இந்த கொமர்ஷியல் ஆனதுனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு பிழையான கருத்து தான் ஏஆர்டி அல்லது ஐவிஎஃப் பிரெக்னன்சி என்பது எப்போயுமே மிகவும் வெற்றிகரமானது மிகவும் வெற்றிகரமானதுன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கு சில நேரம் சொல்லுமாய்க்கும் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இது கம்ப்ளீட்லி ராங் அப்படி ஒன்றும் இல்லை அதாவது ஏன் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஐவிஎஃப்ன்றதுலேருந்து ஆரோக்கியமான அதை ஆண் விந்து வீரியமான ஆரோக்கியமான ஆண் விந்தை நாங்கள் செலக்ட் பண்ணி வெளியே எடுத்து அதே நேரம் பெண் கருவுலேயும் ஆரோக்கியமான பெண் கருவை உள்ள அந்த பெண் முட்டையையும் எடுத்து வெளியே எடுத்து லெபர்டரி லெவலில் அது ரெண்டையும் இணையச் செய்வதூடாகத்தான் இது இந்த ஐவிஎஃப்ன்ற அந்த விஷயம் நடக்கும் ஆகவே தியரியாக பார்த்தோம்னு சொன்னாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் அதாவது இது ரெண்டும் கருக்கற்கள்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இதுக்குரிய அவுட்கம் என்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இதுக்குரிய அவுட் நாங்கள் சொல்லுவோம் முப்பது பொதுவாக உலகத்தில் எந்த ஒரு ஐவிஎஃப் சென்டரில் எடுத்தாண்டாலும் நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஐவிஎஃப் சென்டரில் எடுத்தாருன்னாலும் எவரேஜ் ஆகி கொடுக்கற சக்ஸஸ் வந்து முப்பது வீதம் தான் அதாவது மூணு ஐவிஎஃப் செஞ்சாக தான் ஒருத்தருக்கு சக்சஸ் ஆகும் அது சில நேரம் மூணில் உண்டு தானே சக்ஸஸ் சில ஆக்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆகலாம் ஏன்னா அது அந்த பெர்சன்டேஜ் அதில் இருக்கலாம் ஆனால் ஓவராலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு மூணு ஐவிஎஃப் செய்யணும் ஏன்னா முப்பது வீதம் தான் சக்ஸஸ் ஆனால் இதை அட்வர்டைஸ் பண்ணுற நேரம் எங்களோட ஐவிஎஃப் சென்டரில் யாரும் இது இந்த கேள்வியை கேட்குறதும் இல்லை அவங்க சொல்கிறதும் இல்லை ஆனால் சில ஆக்கள் எங்களோட ஐவிஎஃப் சென்டரில் ஐம்பது வீதம் உண்டு ஐம்பது வீதமாக இருந்தான்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும் ஐம்பது வீதம்ன்றதே ஒரு நம்ப முடியாத ஒரு பர்சன்டேஜ் தான் நூறு வீதம் யாராவது சொல்கிறதா இருந்தாண்டா அவங்க ஒரு நான் ஒரு ரெஸ்பான்சிபிளாக சொல்கிறேன் அவங்க ஒரு போலி வைத்தியராக தான் இருக்கணும் நூறு வீதம் அது ஐவிஎஃப்ஆல நூறு வீதம் சக்ஸஸ் வருதுன்னு சொல்லி யாராவது சொல்கிறதா இருந்தால அவங்க ஒரு போலி வைத்தியர்தான் தவிர இல்லை எவரேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சக்ஸஸ் தான் முப்பது வீதம் அது முப்பத்தி ஐந்து நாற்பதுமை மேக்சிமம் தாண்டி போகலாமே தவிர அதையும் தாண்டி போகக்கூடிய சான்ஸ் இல்லை ஆகவே இது எப்பயுமே வெற்றிகரமானது என்று நம்புகிறதும் பிள்ளையான ஒரு தகவல் தான் அடுத்தது உடலுறவு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் என்ன அந்த கருத்தரித்தலோடு அது சம்மந்தமாக இருக்கிறதுனால சொல்கிறேன் பொதுவாக கருத்தரிப்பது அதாவது அந்த ப்ரெக்னென்சிக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்க நாங்கள் சொல்லுவோம் அவங்களோட அந்த மின்ஸ் மின்சுவல் டே டேட்டில் பதினோராவது நாளைக்கும் பதினெட்டாவது நாள் இந்த காலப்பகுதியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து ப்ரெக்னென்சிக்குரிய சான்ஸை கூட்டும் இந்த ஒரு டேட்டை ஒரு பீரியடை கொடுக்கும் நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் ஃபர்டைல் பீரியட் இந்த இதை நாங்கள் பொதுவாக கொடுக்குறது ஆனால் இது சில நேரம் ஒவ்வொரு நோயாளளுக்கும் வித்தியாசப்படலாம் ஒவ்வொரு பெண்களுக்கும் வித்தியாசப்படலாம் அவங்களோட நான் எடுக்கணும் சொன்னது போல் அந்த ஒவ்வியூலேஷன் நடக்கக்கூடிய அந்த டேட்டை பொறுத்து வித்தியாசப்படலாம் பொதுவாக ஒவ்வியுலேஷன் டேட் உங்களுக்கு நல்லா தெரியுமா இருந்ததுனால பொதுவாக ஒவ்வூலேஷன் டேட்டை தீர்மானிக்கிறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது சில டெப்ரே டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் அல்லது ஃபார்மசியில் இருக்கக்கூடிய எல்ஹெச் கிட்னு சொல்லுவோம் எல்ஹெச் கிட்ன்ற ஒரு இது இருக்குது அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிட் உண்டு அதை செக் அதை யூஸ் பண்ணதுனோட ஒவ்வொலேஷன் எப்போ நடந்துருக்குன்றதை ஒழுங்காக செக் பண்ணும் ஆகவே அந்த நாளில் சேர்ந்து இருந்தாங்களே பொதுவாக போதும் அப்படி இல்லைனா அதுக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் இருந்தாங்க ப்ரெக்னன்சிக்குரிய அதாவது கருக்கட்டளைக்குரிய சான்ஸ் வந்து மிச்சம் அதிகமாக இருக்கும் அது அல்லாமல் இந்த இதை பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இதில் எவ்வளோ அதாவது எவ்வளோ நேரம் இருக்கணும் அல்லது எத்தனை நாள் இருக்கணும்ன்றத நான் சொன்னேன் ரெண்டு தொடக்கம் மூன்று நாள் ஒரு என்றது பொதுவானது அதுவும் இல்லாமல் உங்களோட அந்த ஃபர்டைல் பீரியட்கிறது வந்து உங்களோடய ப்ளஸ் ஓ மைனஸ் த்ரீ டேஸ் ஒவ்வியலேஷன்ன்ற அந்த டேட் உங்களுக்கு ஓரளவு கணிப்பிட இயலும்னு சொன்னாண்டா அதுக்கு முதல் மூன்று நாளும் அடுத்த மூன்று நாளும் அப்படி சொல்லலாம் ஆகவே இந்த வகையான ஒரு ஆறு நாள் கொண்ட டேட் தான் ஃபர்டைல் பீரியடாக இருக்கும் அதில் தான் அதில் உள்ளுறவு கொள்றதாக இருந்தால் தான் அந்த கற் சான்ஸ் கூட இல்லாமல் இதற்கு வெளியே உடலுறு கொண்டா கருக்காட்டல் நடக்காது என்றதும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல ஆகவே அது ரெண்டும் இது ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள் அதே நேரம் இருக்கக்கூடிய இன்னொரு பிழையான ஒரு விஷயம்தான் விந்தனுடைய இயக்கம் வந்து ஆண் பெண் அந்த உடல் உருவமை போய் இருக்கக்கூடிய அந்த நில பொசிஷனால பாதிக்கப்படாது இது ஒரு முக்கியமான இது இந்த இயக்கம் வந்து அந்த பொசிஷனால் பொசிஷனால் பாதிக்கப்படாது ரெண்டாவது முக்கியமான விஷயம்தான் கருத்தரிப்பதற்கு கட்டாயம் பெண் ஒருத்தர் உச்சநிலையை அடைய வேண்டியது அவசியம் இல்லை அடுத்தது ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு பழக்கமாக க கருதுகிறது அதை வெஜல் டோஷிங் என்று சொல்லுவோம் அதாவது சில நேரம் உடல் பிறகு அல்லது வளமையாக சில பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தான் அவங்களோட பெண் உறுப்பை மிக அதிகமான தண்ணி அல்லது வேறு விடயங்களை கொண்டு கழுவுவாங்க அதிகமாக வாஷ் பண்ணுவாங்க இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதனூடாக சில கிருமிகள் உள்ள போகலாம் அதே நேரம் ஃபர்ட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தரிக்கிறது தாமதமாகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது அதாவது உடலுறவின் பொழுது உடலுறவுக்கு பிறகு இப்படி அந்த பெண்ணுறுப்பு அதிகமாக கழுவுறதா இருந்தேன்னு விந்தணுக்களில் இந்த எண்ணிக்கை அல்லது கழுவுறனூடாக சோப்பாக இருக்கலாம் அல்ல வேற தண்ணியாக இருக்கலாம் அது அந்த விண் விட அந்த இயக்கத்தை பாதிக்கிறதுனால கருத்தறிக்கொள்ளக்கூடிய சான்ஸ் வந்து குறையும் ஆகவே ஜெனல் டோஷிங் என்றது ஒரு வகையான சில பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதை தவிர்த்து கொள்ளணும் என்றது தான் இன்னொரு விஷயம் ஆகவே இவ்வளவு நேரமும் பார்த்த ஒரு விஷயம்தான் கருத்தறித்தல் அதை ஃபர்டிலிட்டிக்குரிய அந்த விடயங்கள் நூடாக இருக்கக்கூடிய சில கருத்து தவறான கருத்துக்கள் அல்லது மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் உங்களுக்கும் ஏதாவது இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தேன்னு சொன்னால் கீழே அந்த காமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அது முடியுமான நேரத்தில் நான் அதற்குரிய விடைகளை வழங்குற தயாரிக்கிறேன் அவை